வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை தொகையில் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயில். ஆனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கம்மியாக போடுறேன். கடலைப்பருப்பு நிறைய போடுறேன், உளுந்தம்பருப்பு நான் கம்மியாக போடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1¼ டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த தொகையிலுக்கு காரத்துக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய், இது ஊசி மிளகாய், அதனால் ரொம்ப காரது, அதனால் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுறேன். கருவேப்பிலை நல்லா அலம்பி, இங்கே பாருங்க, அப்படியே கையை அடக்கி ஒரு கை அளவுக்கு நல்லா ஒரு பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். நல்லா பருப்பெல்லாம் வதங்கிடுத்து இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் இப்படி கொஞ்சம் கிறிஸ்டி ஆகிடுது. இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு, நல்லா ஒரு 2 டேபிள் தேங்காய், அவ்வளோதான். இதை அப்படியே கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதையெல்லாம் இந்த ஜாரில் போட்டேன். தண்ணியை வந்து லேசாக சேர்த்து கெட்டியாக நம்ம தொகையில் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வேப்பம்பூ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ வச்சுருக்கேன். வேப்பம்பூ சாதம், வேப்பம்பூ ரசம், ரெண்டுத்துக்குமே இந்த வேப்பம்பூ. அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் இந்த வேப்பம்பூ வறுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் வேப்பம்பூ, பாருங்கள் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துட்டேன். வாசனை வருது, வேப்பம்பூ வாசனை அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து அவியலுக்கு நான் காய்கறி வச்சுருக்கேன். ஒரு 10 அவரைக்காய், ஒரு 2 பெருசு புடலங்காய், பரங்கிக்காய், அப்புறம் சௌச்சௌ, கேரட்டு, வாழைக்காய், அப்புறம் கர்ணக்கிழங்கு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், இவ்வளோ போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஹார்டாக இருக்கிற இதெல்லாம் வந்து வறுத்து வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம். முதல்ல கர்ணக்கிழங்கு, ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்னால் இது மாதிரி வதக்கின்ட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம்னா உங்களுக்கு குழையவே குழையாது. இது கர்ணக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு கூடவே பீன்ஸும் போட்டுக்கலாம். கர்ணக்கிழங்கு கூடவே பீன்ஸு, அப்புறம் இந்த சேப்பக்கிழங்கு ரெண்டுத்தையுமே போட்டுடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் ஹார்டான இது. இது 3 வெஜிடபிள் போட்டிருக்கேன். முதல்ல இதை வதக்கிக்கலாம். தனித்தனியாக உப்பு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு சிட்டிக்கை போட்டால் போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். உங்களுக்கு நிறைய தண்ணி இல்லைன்னா கூட வெந்து போயிடும், குழையாது குக்கரில். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே வதங்கட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, எண்ணெயும் இல்லை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லா காயும் நம்ம வதக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் வேணும். 100 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது நல்லா இப்படி வதக்கிக்கலாம்.
சேப்பக்கிழங்கு பச்சை சேப்பக்கிழங்கு தான். இது மாதிரி வதக்கி நீங்கள் இப்போ குக்கரில் போட்டு விசில் போட்டிங்கன்னா வெந்து போயிடும் உங்களுக்கு. இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் வதக்கின அப்புறம் வதங்கின அப்புறம் கேரட்டு சேர்த்துடலாம். கேரட்டு ஒரு குட்டி குட்டியாக ஒரு மூணு கேரட்டு போட்டுருந்தேன். இப்போ புடலங்காய், அவரைக்காய், இது பெங்களூர் கத்திரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் இந்த சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இதுதான் டைம் ஆகும். தேங்காயில் வதக்கி பண்ணோம்னா நல்லா வாசனை மணமாகவும் இருக்கும் அவியல். இப்போது ஏற்கனவே ஒரு சித்திக்க தான் உப்பு போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி இங்கே பாரு, திரும்ப ஒரு இன்னொரு சித்திக்க உப்பு. சும்மா தனித்தனியாக உப்பு போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உப்பு ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ இதுவும் வதங்கட்டும். அதுக்கு அடுத்து புடலங்காய், அவரைக்காய், இது பெங்களூர் கத்திரிக்காய் சவ் சவ், அப்புறம் பரங்கிக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இப்போ இதுவும் வதக்கிட்டோம். இங்கே பாருங்கள் கேரட் எடுக்கிற இது உடைய வருது. இப்போது எல்லா காயும் சேர்த்துடலாம். மற்ற எல்லா காயும் சேர்த்துடலாம். அடுத்து வாழைக்காய், வாழைக்காயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பிடி எண்ணெய் போரில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வதங்கும் வதங்கும் அடியும் பிடிக்காது. இப்போ சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் நல்லாவே. இங்கே ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது குக்கரில் போட்டு நல்லா ஒரு ஒரு விசில் விட்டோம்னா நல்லா ஜம்முன்னு குழையாமல் வெந்துடும். வதக்கி பண்ணுறது நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு, கெடவும் கெடாது. அப்படியே இருக்கட்டும், அப்படியே வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம். அப்படியே இருக்கட்டும், இப்படி பார்க்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெய் தான், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கி போச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு, கையிலே இப்படி உடைக்க வரும். ஒரு பரங்கிக்காய், கேரட்டு எல்லாம் அப்படியே உடைக்க வரும். நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான். இந்த குக்கரில் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த சேர்த்துக்கிற எல்லா காயும் இது பாருங்கள் நான் குக்கரில் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். இது ஒரு ஒரே ஒரு விசில், ஜாஸ்தி வேண்டாம், ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வேப்பம்பு சாதம் கொஞ்சம் கலரப்புறம். அதுக்கு கடுகு, இந்த நெய்யில் கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் மிளகா வத்தல், மிளகா வத்தல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப ஈஸியான சாதம் தான். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயத்தில் இருக்கிற பூச்சியெல்லாம் போகும், நல்லாயிருக்கும். வயிறு க்ளீனாக இருக்கும், வயிறு தொந்தரவுலாம் எதுவும் வராது, வயிற்று வலி இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. பசங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இந்த சாதம் ஒரு ஸ்பூன் நல்லா, ஒரு ஸ்பூன் சாதம், ஒரு ஸ்பூன் சாதம் நான் ஒரு ஸ்பூன் வேப்பம்பு ரசம் ரெண்டுத்துக்குமே வச்சுருக்கேன். இப்படி போட்டுட்டு நல்லா உதிர உதிராக சாதம்
நான் ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாதம் இது. வாரத்துக்கு ஒரு தரம் கொடுக்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் உதிர உதிர சாதம் இருந்தது நல்லா இது மாதிரி ஜம்முன்னு வரும் கொல கொலன்னு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வேப்பம்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம், அது ஒன்றும் இது இல்லை. அவ்வளோதான், வேப்பம்பு சாதம் ரெடி. வரத வேப்பம்பு சாதம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இப்போ எங்கேயும் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன், வேப்பம்பு ரசம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, கடுகு இப்படி பொரியிற சமயத்துலேயே நல்லா இந்த வேப்பம்புக்கு மிளகா வற்றல் தான் காரம், வேறு எதுவும் போட மாட்டோம். ஆக்சுவலி வேப்பம்பு ரசம் இப்படி தான் பண்ணணும், ரசப்பொடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மிளகா வற்றல் காரம் தான், மிளகா வற்றல் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஆக்சுவலி இப்போவே வந்து புளிஜலம் விடணும், ஆனால் நான் வந்து ஒரே ஒரு அரை தக்காளி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், ஆக்சுவலி வேப்பம்பு ரசத்தில் தக்காளி கிடையாது. நான் தக்காளி போடுறேன், தக்காளி போட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, இங்கே வந்து பெருங்காயப்பொடி, கொஞ்சம் போகிற பெருங்காயப்பொடி. இது வெறும் தக்காளிலாம் கிடையாது, அங்கங்கே தக்காளி ஆட்டுதுன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் தக்காளி போடுறேன். நம்ம வெறும் புளி தண்ணி தான் இருக்குது, வேப்பம்பு புளித்தண்ணி இது ரெண்டு தான் இருக்குது. இது கொஞ்சம் அது மாதிரி இப்படி சாப்பிட்ட சமயத்தில் பாருங்க, இப்படி நசிக்கினா ரொம்ப மசின்னு அவசியம் இல்லை. ஒரு லெமன் சைஸு, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஆனால் இதில் தண்ணி நிறையா விட்டுக்கணும். புளி தண்ணி தண்ணியாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது மாதிரி இப்படி தண்ணியாக இருக்கணும். உப்பு போட்டால் இப்போ அப்படியே நுரைச்சிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்கிற சமயத்தில் இந்த வேப்பம்பு போட்டுட்டு இறக்கிட்டோம்னா வேப்பம்பு ரசம் ரெடி. பாருங்கள், நான் வந்து புளி தண்ணி மேலே தீர்த்த தண்ணி உப்பு எல்லாம் போட்டேன். வேப்பம்பு ரசம் இப்படி தான் இருக்கணும், இல்லை எங்களுக்கு பருப்பு தண்ணி வேணும்னா பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு கொதிச்ச அப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ஆக்சுவலி புளி வேப்பம்பு ரசம் இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் பண்ணுறது. தக்காளி போடக்கூடாது, நான் தக்காளி போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது கொதிக்கட்டும், கொதித்த அப்புறம் வேப்பம்பூவும் போட்டுட்டு இந்த வேப்பம்பூவும் போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்கா வேப்பம்பு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து அவியலுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் வந்து இங்கே வரேன், காரத்துக்கு நல்லா ஒரு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு சீரகத்தை கம்மியாக போடணும், இல்லைன்னா கலர் மாறும். சீரகம் வந்து ஒரு இது பாருங்கள், இவ்வளோதான், ஒரு கால் ஸ்பூன் தான், கால் டீஸ்பூன் தான், இவ்வளோதான் சீரகம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அவியலுக்கு நல்லா இது மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன், ரொம்ப தண்ணி ரொம்ப விடலை அரைச்சிருக்கேன். அதே மாதிரி தொகையிலக்கும் அரைச்சிருக்கேன். இப்போது இங்கே இந்த கடாய் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் குக்கரை இறக்கிட்டேன். இது பாருங்கள் ஒன்று கூட குழையவே இல்லை, பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கு காயெல்லாம் உள்ளுண்டு. ஒரு நம்ம விட்ட ஒரு தண்ணி கூட கொஞ்சம் இருக்குது, அப்படியே தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் முதல்ல இதை சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு உடனே இந்த காயெல்லாம் கூட சேர்த்துலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன், உடனே இந்த காயெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா அந்த குக்கரில் தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டேன். இப்படி இந்த மாதிரி இப்படி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு பெருசில் தான் இருக்குது. இதை நான் இப்போ வந்து தண்ணி தயிர் சேர்க்க போகிறதில்ல,
தயிர் சேர்க்காமல் அப்படியே இப்படியே பரிமாற போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தும் பரிமாறலாம், தயிர் சேர்க்காமையும் அவியல் பரிமாறலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்கு, அவ்வளோதான். நல்லா கலந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே இதில் வந்து தாளிப்பும் கிடையாது, எண்ணெய் ஒரு ஸ்பூன், பச்சை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட்டோம்னாக்கா ஜம்முன்னு அவியல் ரெடியாக. இது தயிர் சேர்த்துக்கலாம், தயிரும் சேர்க்காமையும் பண்ணலாம். அவியல் ரெடி. இங்கே பாருங்கள் நல்லா சுண்டிட்டு இப்போ இந்த இது வேப்பம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறங்கணும். நல்லா ஜம்முன்னு ரசம், வேப்பம்பு ரசம் ரெடி ஆகிடுது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் வேப்பம்பு ரசமும் ரெடி. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ ரசம் ரெடி. இன்றைக்கி ஒரு லஞ்ச் ஆகிட்டு வேப்பம்பூ சாதம், வேப்பம்பூ ரசம், கருவேப்பிலை தொகையல், தயிர் தேக்காத அவியல். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.